ஏ கையாலயா காலாலயா இப்ப நான் இறங்கி சோடா பாட்டில் வச்சுட்டா இது ஏன் ஏரியா ஏய் அடுறா அது ஏய் ஏய் எடுறா சோடா பாட்டில் எடுங்கடா ஏய் யாருக்கிட்ட என்ன நீ அல்லால் தெய்வம் இல்லை நீ வாழும் இல்லை முருகா பட்ட முருகா பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு இப்ப பாடி ஏமாத்தி யார விட்டு அடிக்க போற பாப்பான்னு பேருக்கு ஏத்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்க கூட்டிட்டு போய் கொட்ட சொல்ற ஸ்கூல்ல கூட நான் கொட்டு வாங்கினது இல்ல தெரியுமா சீ போனவி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் இதுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க போனவி இது நான் எழுதினது இது என் போட்டோ நீ யாரு கேசவன் K7 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 நீ இன்ன என்ன மறக்கல மரதி ஒரு தேசிய வியாதினு கமலஹாசன் சொல்லிருக்கார் ஆறாவதுல உன்னை விட்டு ஸ்கூல் மாறிட்டனே பொண்ணுங்க மாறிடுவீங்க பசங்க மாறவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் அப்ப தேனிங்கிறது தேனிங்கிறது என் ஊர் இல்ல தேனி மாதிரி நான் சுறுசுறுப்பா இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்களா சேர்ந்து எனக்கு கொடுத்த பட்டம் சாரி அன்னைக்கு யாருன்னு தெரியாம அப்படி அடிச்சிட்டேன் அதுக்கா இப்படி கொலவர தினமா வாங்க அடிக்கிறது உங்களை பார்த்தோன்னே சின்ன டவுட் வந்துச்சு அதான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் உன்கிட்ட ரொம்ப பேசணும் பேஷன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் இந்த நேரத்துல பேசுற விஷயமும் இல்ல ஈவினிங் மீட் பண்ணலாமா ஒரு நிச்சய செய்தி பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனி தேசகன் அவர்கள் தனது பாலிய செய்தி நபர் கூட பிரச்சனைனா கோபிநாத் மாதிரி குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஆராய கூடாது நல்லது அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கணும் போ போ நானும் போறேன் என்ன பிடிக்கலன்னா அப்படியே போயிடு பிடிச்சிருந்தா ஒத்த ரோஜாவோட வா மாடா அன்னைக்கு நடந்ததுக்கு நான் காரணம் இல்ல பரவாயில்லைங்க 18ஆம் தேதி திங்கக்கிழமை 1:30 மணிக்கு உங்க மூலமா கொட்டு வாங்கணும் ஊக்கி போடணும்னு மேல உள்ளவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் யார் தடுக்க முடியும் உங்கள மாதிரி எனக்கு வெரைட்டி காமெடி வராது ஆனா பசங்களை வெட்டியான காமெடி ஆகிடுவீங்களே அதுல கொடுமை என்ன தெரியுமா அன்னைக்கு என்ன 4 பேர் கட்டி தூக்கிட்டு போறானுங்க நீங்க வாய பொளந்துட்டு பாத்தீங்களே ஐயோ சூப்பருங்க ஐயோ சாரி ஆம்னி டோய் ஸ்பிடு ஜூட் ஐயோ அப்படி இல்ல இல்லங்க கொடுத்துருங்க ஹாய் ரோசா புரவிக்கக்காரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிட்டேன்னு 5 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கி கொடுத்து லவ் கன்ஃபார்ம் பண்றது பிரச்சனை இல்லைங்க அதுக்கு நம்ம பசங்களுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கணும் அதான் பிரச்சனை அதுக்கே நீங்க தான் காசு கொடுக்கணும்னா பாத்துங்களேன் நல்ல மனம் வாழ்க ஹலோ நண்பா சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா உனக்கு ஆயுசு 150டா இந்த வந்துடுறேன் வாங்காமே சொல்றேன் பணத்தோட இருக்கேன் வாடான்னு சொல்றவனை விட உயிரோட இருக்கேன் வாடான்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன் நீயும் குடிப்பியா சீச்சி நட்புக்காக அப்பப்ப அந்த தப்ப பண்ணுவேன் இங்க பாரு மாப்பிள்ள எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு ஒரு உதவா கரைக்கு பொண்ணை கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளை வச்சிருக்க ரொம்ப ஃபீல் பண்றா என்னப்பா அவர் வாடா போடலாம் பேசிட்டு இருக்கீங்க ஆமா அவளோ மாத்திரமா இருக்கு இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன் மாமா இந்த மீச கரெக்டா இருக்கான்னு பாருங்க வாக்கப்பட்டியும் பாரு எல்லாம் என் தலை எழுத்து
நாளைக்கு உனக்கும் என் அண்ணா ஆண்டி அப்ப மக ஆவடைய படுக்கும் நிச்சயம் அடி. நீங்க நினைக்கிற எதுவும் இங்க நடக்கல. இன்னைக்கு ஒருத்தனோட பேசிட்டு இருந்தேன்னு அப்படி சொல்றீங்க. அவன் வேற யாரும் இல்ல, ஸ்கூல்ல என் கூட படிச்ச என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. அவன் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டு மேலதான் இருக்கான். ஓ, குடியிருந்துட்டே குடியை கெடுத்துருக்கானா? கூப்பிட அவன. என்னங்க என்ன பேசுறீங்க? வீராங்கண்ணா, இந்த இடத்துலயாவது நான் பேசுறேன். அவன் மூஞ்சிய பார்த்த உடனே நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அத மனசுல வச்சுக்கிட்டே பேசுங்க. அப்பா, இவர்தான் அந்த கேசவன். என்னாச்சு ஆண்டி அங்கிள்? இந்த கெட்டப்பெல்லாம் நான் பல பேட்ட பார்த்தவன். ஆண்டி, என்ன ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு கல்கோணான்னா ரொம்ப பிடிக்கும்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது கேசவா கல்கோணம் வாங்கிட்டு வா, கேசவா கல்கோணம் வாங்கிட்டு வா, என்ன அடிக்கடி கடைக்கெல்லாம் அனுப்புவீங்கல்ல, ஆரம்பது கடன் கூட வச்சுட்டு வந்துட்டீங்க. அங்கிள், உங்களுக்கு இஞ்சி மரப்பானா ரொம்ப பிடிக்கும்ல, நீங்களும் 13 ரூபா கடன் வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்க ரெண்டு பேத்து கடனையும் நான் தான் அடைச்சேன். இதோ உங்களுக்கு இஞ்சி மரப்பா பிடிக்கும், கல்கோணா பிடிக்கணும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வருதுப்பா. காதலுக்கு நான் ஒன்னும் எதிரி இல்லப்பா. என் பொண்ணை கட்டி வைக்க எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. என் பொண்ணுக்கு வரதாச்சனே ஒன்னும் தர மாட்டேன். ஐயோ, அந்த கர்மத்தை நானே வாங்க மாட்டேனே. ஆனா நான் வாங்குவேனே. என் பொண்ணுக்கு நகையை போட்டு நீங்க தான் கட்டிட்டு போகணும். முழு கல்யாண செலவையும் மாப்பிள்ளதான் ஏத்துக்கணும். வர்றதுல ஏத்துக்க போறான் அவ்வளவுதானே. எங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்ல, அதனால ஆளுக்கு 2 லட்சம் ரூபா பேங்க்ல பணம் போடணும். பின்னால உதற மாதிரி பின்னாலனா பயில்ஸ் வரும்போதா அங்கிள்? என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நீ தான் சமைச்சு போடணும். ஆனா நல்லா படிக்க வச்சிருக்கேன், அதுக்கான செலவு 4 லட்சத்து 30 ஆயிரத்தை நீ கொடுத்துடணும். செலவ நோட்டு போட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கீங்களா அங்கிள்? சூப்பர் அங்கிள். இதுக்கெல்லாம் ஓகேனா 50 ரூபா அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுதான் கல்யாணம் பண்ணுவோம். சம்மதமா? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? எப்படி எனக்கு லாபம் தான் மாமா. எப்படி? மித்ராவை ஒப்பிடும் போது பொண்ணை பார்த்தா எங்களுக்கு ஓகே, ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு என் பொண்ணை பிடிக்கணும்ல? ஆமா, உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, பேசுவோம். Tell me, answer me. நட்டாங்குத்துல நிக்க வச்சு ஒரே வெட்டா வெட்டி விடுவேன். பம்பாடு பட்டு வளர்த்த ஆளாக்கி உருவாக்கின எவ்வளவு கட்டிக்குவேன் சொல்ற? வாட் யுவர் ஐடியா? நீ எது சொன்னாலும் என் பட்டக்ஸல் சொல்லு. நிப்ப, நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கேடி பிள்ளை கல்யாடுறாங்கன்னு தெரியுமிடே. கூட்டு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டே உங்க அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சு வந்தானே. பைய அப்பவே குடிய விடலையா? அதுவும் ஃப்ரீ தானே. வா, உனக்கு எவன் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னா அவன் முசரக்கட்டைய பார்க்கலாம். இங்க பாருப்பா, அவங்களுக்கு சிட்டிக்குள்ள 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. சொத்து இருக்குது. லெட்ஸ் கோ. அவங்களுக்கு 3 கோடிக்கு சொத்து இருக்குது. அங்கிட்டு கிணறு இருக்குது. அடுத்து வந்து சொத்துனா எப்படி அப்பனும் பிள்ளையும் வாயை பொழக்கிறாங்க பாரு. எங்களுக்கும் ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. சார், அப்பா கொஞ்சம் நிதானம். வாட்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் ப்ளீஸ் பா. சார், இங்க என்ன பிச்சை எடுக்க வந்திருக்காங்க? வாங்க வாங்க. இவன் தான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னவனா? இவன் தான் மாப்பிள்ளையோட அப்பனா? வாடா போடா சொன்ன, வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். கிளிடா கிளிடா பாப்போம். நீ என்ன பாத்ரூமா? வாடா கிழிக்கிற. வரேன்டா. ஏய் ஏய், போ. சீனு, தலையில என்னடா காயம்? அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு, என்னாச்சு? ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்துடம்பா. உட்காரு வா, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. அட பாவமே. சீனுல துஸ்தாமா. ஏய் வாடா. இவன் முன்னதான் 3 மாசம் முக்கி முக்கி கதலிச்சியா? ஆமாப்பா. அட வரக்கு தூசி பயல. நான் ஒண்ணு என்னன்னு சொல்றது, இவன் பொண்ணதான்டா கட்டிக்க சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன். நீ மாட்டேன்ட்டு தெரு தெருவா லோ லோ லோன்னு சுத்திட்டு இப்ப காதலிக்கிறேன் கட்டி வைங்கிற? நீங்க போட்டோ காமிச்சிருக்கலாம்ல? ஆமா, இவருக்கு பிலிம் காட்டுவாங்க. இதே கம்யூனிகேஷன் கேப். உனக்கு புரியாது இங்கிலீஷ். மாப்பு, நீ பொண்ணை கூப்பிட்டு பாக்கலாம். மித்ரா, ஊவேங்கிறது எனக்கு கூட தெரியாம போயிடுச்சு. பாடாவதி பயலுக்கு இப்படி ஒரு பொண்ணா?
ஆண்டவன் கிரேட்டடா. நான் உன் பொண்ணை சின்ன வயசுல பார்த்ததா உன்ன மாதிரி மூஞ்சி மூஞ்சூர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நன் எக்ஸ்பெக்டட்ரா. ஆமா, இங்க மட்டும் என்ன காம்பினேஷன் வாழுதான். பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. பேசுடா. கமா நில்ல டாக்டர். என்னடா நீ கேட்க வேண்டியது கொப்பம் கேக்குறாரு. போங்க. தப்பா பேசாதடா. இங்கிலீஷ்ல கிளாமர கத்துக்க முதல்ல. கொப்பனுக்கு இங்கிலீஷ் பேசி பழக நான் தான் கிடைச்சனா? உனக்கு பொறுப்பு வரணுமா? இப்ப கல்யாணம் வேண்டாமா? டுடே ஒன்லி டைவர்ஸா? டைவர்ஸா? என்கேஜ்மென்ட் தான். அட 30 நாள் இங்கிலீஷ். அப்பா தல வலி. சூடா ஒரு காபி கொடுமா. ஆர் யூ சாடிஸ் நவ? இந்த பாரு சேனு, என் பையன் சரியில்லை, அரசியல் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். கண்ட சல்லி பயில சாவகாசம் வேற. சின்ன பிள்ளை கூட வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டியாடா? போடா. உன் பொண்ணுதான் அவனை திருத்தணுமா? அரசியலா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அரசியல் சாக்கடை.